வீட்டில் இருந்தபடியே ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வேலை பார்த்து தௌசண்ட் டூ லேக்ஸ் சம்பாதிக்க நான் ஒரு வழி சொல்லுவா இது வீட்டில் இருக்கிற பசங்க பொண்ணுங்க பிஸ்னஸ் மேன் அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே பார்க்குற வேலை தான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நிறையா டிஸ்ட்ரிக் வைஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும் அதில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் ஸோ இந்த ஒர்க்கை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டான விஷயங்கள வந்து உங்களுக்கு ஜூம் அப்ளிகேஷன் மூலம் சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ ஜூம் மீட்டிங்கோட டைம் அண்ட் டேட் வந்து உங்களுக்கு முன்கூட்டியே அறிவிக்கப்படும் இது மட்டும் இல்லாமல் ஜூமில் மீட்டிங் அட்டன் பண்ணுற எல்லாருக்குமே தங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய நிறைய பிரைஸஸும் காத்திருக்கு ஸோ மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் எர்ன் பண்ணுங்கள் நெட் டிவி பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கான மேட்ச் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபது கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இன்னையோட ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபதோட கதை முடிய போகிறது எஸ் இன்னைக்கு ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபதோட ஃபைனல் எதிர்பார்க்காத விஷயங்களை எதிர்பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் பிக் பாஸில் சொல்லுவார் அது மாதிரி தான் வந்து இந்த ஐபிஎலும் வந்து இருந்துருச்சு எஸ் என்ன அப்படின்னா ஆப்வியஸாக மும்பை சிஎஸ்கே தான் மேக்சிமம் வந்து இந்த பிளே ஆஃப் குழையெல்லாம் வந்து அப்படிலாம் வந்து நினச்சிக்கிட்டு வருஷம் பட் சிஎஸ்கே இந்த வருஷம் ப்ளே ஆஃப் கூட தொடல அண்ட் அதை தாண்டி நிறைய பேரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் நிறைய யங்ஸ்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம் ஓகே இன்னைக்கான மேட்ச் பத்தி பேசிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து பேசுவோம் ஸோ இன்னைக்கான வீடியோ வந்து மும்பை விஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் எஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து இன்றைக்கி ஃபைனல் நடக்க போகுது ஸோ இந்த சீசனில் டெல்லி கேபிட்டல்ஸ் இஸ் மும்பை எப்போல்லாம் மோதினாங்களோ அப்போல்லாம் வந்து அவங்க அடி வாங்கிட்டு தான் வந்து போயிருக்காங்க டெல்லி ஸோ இப்போது அகைன் வந்து ஃபைனலில் வந்து மோத போகிறாங்க இதை பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சிஎஸ்கே மும்பைக்கு நடந்துச்சு இல்லை சிஎஸ்கே வந்து லீக்லையும் தோத்தாங்க அந்த இடையில இதில் ப்ளே ஆப்லையும் தோத்தாங்க ஃபைனல்லையும் வந்து தோத்தாங்க அது மாதிரி தான் வந்து இப்போ டெல்லியும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் இப்போ டெல்லி தோற்றுருவாங்க அப்படின்னு சொல்லலை கண்டிப்பாக டெல்லி சைடு ஒரு பெரிய ஸ்ட்ராங்னஸ் வந்து இப்போ வந்து வந்திருக்கு ஏன்னா இஸ் ஓபனிங் ஒரு புது காம்பினேஷன் வந்து அவங்க இந்த வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் நடக்க போகிற மேட்ச் அப்படிங்கிறதுனால யார் டாஸ் வின் பண்றாங்களோ ஆப் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு கிட்டத்தட்ட வந்து ரிசல்ட் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் அதை தாண்டி ரொம்ப 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 டியூ வந்து இருக்கு ஈவன் லாஸ்ட் மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச் கூட வந்து அவ்வளோவா டியூ இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அபுதாபியில் பட் துபாய் அப்படிங்கிறதுனால வந்து கண்டிப்பா அதிக டியூ இருக்கிறதுக்கு நிறையாவே வந்து வாய்ப்புகள் இருக்கும் அதுவும் விண்டர் சீசன் அப்படிங்கிறதுனால ஆப்வியஸாக வந்து நிறையா டியூ வந்து இருக்கும் ஸோ இந்த மேட்ச் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு மேட்ச் இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது அந்த அந்த கோப்பைக்காக விளையாட போகிற மேட்ச் அப்படிங்கிறதுனால ரெண்டு டீமோட கான்சென்ட்ரேட் கான்சன்ட்ரேஷனே வந்து வெற்றி அப்படிங்கிற ஒரு இதை நோக்கி தான் வந்து இருக்க போகுது ஸோ அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை பட் மும்பையோட ஸ்ட்ராங்னஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த கடப்பார பேட்டிங் லைனப்புங்க எஸ் பயங்கரமான ஒரு பேட்டிங் லைனப் வந்து வச்சிருக்காங்க இருக்கிறாங்க அதை தாண்டி பௌலிங் மட்டும் சொம்பை அப்படிங்கிற மாதிரி பௌலிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு நம்பர் ஒன் அண்ட் நம்பர் டூ பவுலரை கூட்டி கொண்டாந்து வச்சிருக்காங்க அண்ட் இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அட்டாக் பண்ணணும் ஆப்போசிட் டீம் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அந்த மூணாவது பவுலர் எஸ் ஒன்று பேட்டின்சன் இல்லை கொல்டர்னைல் அவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆள் விளையாடுவாங்களா அவங்களை அட்டாக் பண்ணணும் இல்லை குருநாள் பாண்டியாவை அட்டாக் பண்ணனும் இவ்வளோ தான் ஆனால் குருநால் பாண்டியாவும் இப்போ சமீப காலங்களில் வந்து சூப்பராக பவுலிங் போடுறார் பவர் பிளேயிலேயே அவருக்கு வந்து பவுலிங் கொடுக்கப்படுது சில டைம்ஸு ஸோ அதனால் வந்து அவர் அங்கேயே வந்து டக்கு டக்குன்னு ஓவரை தள்ளி விட்டு போயிடுறாரு அதனால பெருசாக ஒன்றும் அட்டாக்கிங் இதெல்லாம் இல்லை அது இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ஓவருக்குள்ளேயே விக்கெட்ஸ் எடுக்கிற திறமை வந்து மும்பை இந்தியன்ஸ்கிட்ட இருக்குது குறிப்பாக ட்ரெண்ட் போல்ட் அவர் வந்து இந்த சீசனில் அதிகமாக பவர் பிளேயில் விக்கெட் எடுத்த பிளேயர் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே வந்து வந்திருக்கிறாரு ஸோ பவர் பிளேயில் விக்கெட் உளுந்துருச்சு அப்படின்னாலே ஆப்போசிட் டீம் கொஞ்சம் கலங்க ஆரம்பிச்சிடுவாங்க அதுவும் கண்டினியூஸாக ரெண்டு விக்கெட் மூணு விக்கெட்லாம் உளுந்துருச்சுன்னா மேட்ச் அங்கேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் வந்து அர்த்தம் ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல ரெண்டுமே ஸ்ட்ராங்கான டீம் ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு டீம் பெரிய பேட்டில் வந்து இருக்கு லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நீங்கள் மேட்சுக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்